வணக்கம். சாண்டில்யனின் ராஜமுத்திரை, பாகம் 2, அத்தியாயம் 57. இயற்கையின் உக்ரம். பரளிமாநகரின் தலைவிதியை நிர்ணயித்துவிட்ட பயங்கர செய்தியை சொல்ல பாண்டிய இளவரசன் பாசறையை பாவை குறிஞ்சி எய்திய சமயத்தில், போருக்கான எவ்வித கெடுபிடியோ சிந்தனையோ இல்லாமல் இளவரசன் இளநங்கையுடன் சிரித்து சல்லாபம் செய்து கொண்டிருந்ததை வெளியிலிருந்தே உணர்ந்த பணிப்பெண் சற்று நிதானித்து பாசறையின் புறப்பகுதியை சுற்றும் முற்றும் நோக்கினாள். இளவரசன் இருந்த இடத்துக்கும் சுற்றுமுற்றும் இருந்த குடிசைகளுக்கும் பெரும் வித்தியாசம் இருந்தது. ரசிகனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அது. 4 நாட்களுக்கு முன்பு தான் வந்தபோதிருந்த கூடாரத்தில் இளவரசன் இல்லை என்பதையும், தனக்காக ஒரு புது விடுதியை அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டாள் பணிப்பெண் குறிஞ்சி. பெரிதாக வளர்ந்திருந்தாலும் கிளைகள் தழைத்து கிடந்த மருது மரத்தின் கீழ் இளவரசன் தனது குடிலை நிர்மாணித்ததன்றி, அதன் கூரைக்காக கூடாரத் துணி ஏதும் கட்டாமல் மருது மரத்தின் தலையடர்ந்த கிளைகளையே வளைத்தும் ஒன்றுக்கொன்று குறுக்கே செல்லும்படி பின்னியும் அர்த்தசந்திர வடிவத்தில் கூரையும் அமைத்திருந்ததை கவனித்தாள் குறிஞ்சி. குடிலைச் சுற்றிலும் பெருங்கிளைகள் நடப்பட்டு சுவர்களுக்கு பதில் வேலியையே சுவர்களாக அமைத்திருந்ததையும், அந்த குடிலின் வாயிலிருந்த ஈட்டிப்பந்தங்கள் குடிலின் சுவர்களாக விளங்கிய பச்சை மர கிளைகளிலிருந்து சற்று எட்டவே நடப்பட்டிருந்ததையும் கவனித்த குறிஞ்சி அதன் காரணத்தையும் புரிந்து கொண்டாள். பச்சை மர கிளைகளுக்கருகே பந்த ஜுவாலை பட்டால் இலைகள் கருகும் என்பதற்காகவே வீரபாண்டியன் பந்தங்களை தள்ளி நட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட குறிஞ்சி, பச்சை மரத்தினிடமும் பரிவு காட்டும் இந்த இளவரசனை எதற்காக போர்க்கு இழுக்கிறான் சேரமன்னன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். பிறகு சுற்றிலும் சற்றே தள்ளி தள்ளி 4-5 பேர்களாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த வீரர்கள் கூட்டத்தையும், தூர தூர கட்டப்பட்டிருந்த துணைப்படைத் தலைவர்கள் குடிசைகளையும், பாறை உச்சிகளில் ஆங்காங்கு வேலும் கையுமாக காவல் புரிந்து சதா தூரத்தை தெரிந்த பரளிமாநகரை கவனித்துக் கொண்டிருந்த வீரர்களையும், ஆங்காங்கே மரங்களில் கட்டப்பட்டு கணித்துக் கொண்டிருந்த புரவிகளையும் கண்ட குறிஞ்சி பாண்டியர் படை எந்த நேரத்திலும் போருக்கு தயாராக இருப்பதை புரிந்து கொண்டாள். இளவரசன் குடிலிருந்து நன்றாக எட்ட தள்ளியிருந்த சுந்தரபாண்டியன் கூடாரத்தின் தலையிலிருந்த மீன்கொடி பரளிமாநகரை விழுங்க துடிப்பது போல் காற்றில் படப்படுத்துக் கொண்டிருந்தது. பரளிமாநகரின் பிரதான கிழக்கு வாயிலுக்கு எதிரே இருந்த பாண்டிய மன்னன் பாசறை எப்பொழுது வீரபாண்டியன் இருந்த வடக்கெல்லைக்கு வந்தது? ஏன் வந்தது என்பது புரியவில்லை பணிப்பெண்ணுக்கு. இப்படி பல யோசனைகளில் மூழ்கி நேரம் கடத்திவிட்ட பணிப்பெண்ணின் சிந்தனையை உள்ளே கலீரென்று எழுந்த வீரபாண்டியன் சிரிப்பொலி கலைத்துவிட, அவள் இளவரசே, இளவரசே என்று இருமுறை அழைத்தாள். உள்ளே சிரிப்பொலி சட்டென்று அடங்கியது. யாரது என்ற வீரபாண்டியன் குரல் அதட்டலுடன் எழுந்தது. குறிஞ்சி என்று சற்று இறைந்தே சொன்னாள் மருத்துவப் பெண். அடுத்த வினாடி பாசறையின் கதவாக பணியாற்றிய சிறிய தட்டி திறக்க குறிஞ்சி உள்ளே நுழைந்தாள். நுழைந்ததும் மிகவும் தர்ம சங்கடமான நிலையில் தான் உட்புகுந்து விட்டதை உணர்ந்ததால் முறுவலும் காட்டினாள் விஜயவர்மன் மகள். கீழே இருந்த புலித்தோளில் உதிர்ந்து கிடந்த 2 மலர்களிலிருந்து இளநங்கை அவசரமாக எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள் என்பதையும், அவள் உட்கார்ந்திருந்த இடத்துக்கருகில் இளவரசன் தகடி நீண்டு கிடந்ததிலிருந்து அதை எடுத்து தோல்மேல் போட்டுக்கொள்ளக்கூட வீரபாண்டியனுக்கு அவகாசம் இல்லாமல் போய்விட்டதையும் ஒரே நோக்கில் அறிந்தாள் பணிப்பெண். அந்த குடிசை கூடையிலிருந்து சிறு விளக்கும் நன்றாக இழுக்கப்பட்டிருந்ததால் மங்களான ஒளியை வீசிக் கொண்டிருந்தாலும், சந்திரனும் மேலே இருந்து ஓரிரு ஒளி கதிர்களை வளைக்கப்பட்டிருந்த மருது மரக்கிளைகள் வழியாக உள்ளே செலுத்தி இருந்ததால் அவசியமான மனோகரமான வெளிச்சம் அறைக்குள் இருந்ததையும் கண்டாள் குறிஞ்சி. தன் வரவால் திடீரென எழுந்துவிட்ட இளநங்கை தன் ஆடியை சரிப்படுத்திக் கொள்ள அவகாசம் கொடுத்த குறிஞ்சி வீரபாண்டியனையும் நோக்கி குடிசை மேலிருந்த கிளைகளையும் நோக்கினாள். அவள் கண்கள் போன திக்கை பார்த்த வீரபாண்டியன், என்ன பார்க்கிறாய் குறிஞ்சி என்று வினவினான். பாசறை மாறிவிட்டதே என்று பார்த்தேன் என்றாள் குறிஞ்சி. ஆம், துணி கூடாரம் பிடிக்கவில்லை குறிஞ்சி, ஆகவே மருது மரத்தின் கிளைகளையே கூரையாக்கிக் கொண்டேன் என்றான் வீரபாண்டியன். ஆம் படைத்தலைவரே, படுத்திருக்கும் போது வானிலிருந்து மதியின் வெள்ளி கம்பிகள் உடல் மீது விழும், தவிர மருதமலர்களும் கொட்டும் என்றாள் பணிப்பெண். அவள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கையில் 2-3 குயில்கள் இன்பமாக கூவவே, இது வேறா என்றும் கேட்டாள் அவள். ஆம் குறிஞ்சி, இந்த மரக்கிளைகள் மீது மாதவி கொடி ஒன்று மூடிக்கொண்டிருந்தது, அதை கெடுக்காமல் அதையும் சேர்த்து குறியை வளைத்து விட்டேன் என்றான் வீரபாண்டியன். மேலே மாதவி பந்தலா என்று வினவினாள் குறிஞ்சி நகைத்து. ஆம் குறிஞ்சி,
அதனால்தான் இந்த மரத்தின் கீழ் குடிலை அமைத்தேன் என்றான் வீரபாண்டியன். அதனால் என்ன உபயோகமோ என்று மீண்டும் கேட்டாள் குறிஞ்சி. மாதவி பந்தல் மேல்தான் குயில்கள் அதிகமாக வசிக்கும். அதன் மேல் இருக்கும்போதுதான் அடிக்கடி இனிமையாக கூவும் என்றான் வீரபாண்டியன். மேலே இசை இருக்கிறது, மதி இருக்கிறான், மலர்களும் இருக்கின்றன. கீழே என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினாள் குறிஞ்சி. அத்தனையும் கலந்த ஒன்று இருக்கிறது என்ற வீரபாண்டியன் சற்று எட்டத் தள்ளி உட்கார்ந்துவிட்ட இளநங்கையை நோக்கினான். குறிஞ்சி நகைத்தாள். அது மட்டும் இல்லையே வீரபாண்டியரே என்று கூறவும் செய்தாள். வேறென்ன குறிஞ்சி? உக்ரமும் இருக்கிறதே. உக்ரமா? ஆம், புளித்தொல் இல்லையா? ஆமாம் குறிஞ்சி, ஆமாம். என்ன ஆமாம்? இயற்கை விளையாட்டில் என்ன படைத்தலைவரே? உக்ரமும் கலந்து விடுகிறது. குறிஞ்சிக்கு வெட்கம் தாங்க முடியவில்லை. இளநங்கை சுடும் விழிகளுடன் அவ்விருவரையும் பார்த்தாள். குறிஞ்சி சற்றே கடிந்தே சொன்னாள், படைத்தலைவரே, நீங்கள் மகா மோசம். இளவரசன் ஏதும் அறியாதது போல் அவளை நோக்கினான். என்ன குறிஞ்சி என்றும் கேட்டான். முறை தவறி பேசுகிறீர்கள். நீங்கள் பேசுவது பெண்கள் முன்னிலையில் பேசக்கூடிய பேச்சல்ல என்று தரையை நோக்கிக் கொண்டே சொன்னாள். என்ன சொல்லிவிட்டேன்? எனக்கேதும் புரியவில்லையே என்றான் இளவரசன். உக்ரம் அது இது என்று என்றாள் பணிப்பெண். இந்த மருத கிளைகளை பார் குறிஞ்சி என்று தலைமையில் இருந்த குறியை சுட்டிக்காட்டினான் இளவரசன். தரையிலிருந்த கண்களை கூரை மீது நாட்டிய குறிஞ்சி அவற்றுக்கென்ன என்று வினவினாள். முரட்டுக்கிளைகள் என்று சுட்டிக்காட்டினான் வீரபாண்டியன். ஆம், காற்று வேகமாக அடிக்கும்போது கிளைகள் ஒன்றுக்கொன்று உராய்கின்றன உக்ரமாக. அதற்கென்ன? உணர்ச்சியும் காற்றைப் போல்தான். அப்படியா? ஆம், சில சமயம் வேகமாக அடிக்கிறது, சில சமயம் மந்தப்படுகிறது. இளவரசன் இதை சொல்லி இளநகை கொட்டினான். இளநங்கை நெருப்பு விழிகளை இருவர் மீதும் திருப்பினாள். உங்கள் இருவருக்கும் வெட்கமில்லை என்று வினவினாள் சுடு சொற்களால். எதற்கு வெக்கம் இளநங்கை? எதற்கு வெக்கமா? ஆத்திரத்துடன் எழுந்தது அடுத்த கேள்வி இளநங்கையிடமிருந்து. ஆம், வெக்கம் எதற்கு? நாங்கள் இயற்கையை விவாதிக்கிறோம் என்று இளவரசன். இல்லையா குறிஞ்சி என்று குறிஞ்சியை நோக்கி கேட்டான். ஆம் என்று இழுத்தாள் குறிஞ்சி. என்ன குறிஞ்சி இழுக்கிறாய்? ஒன்றுமில்லை. நீங்கள்? நான் என்ன? இயற்கையை பற்றி நீங்கள் என்னுடன் பேசியதை விட இளநங்கையுடன் பேசியிருக்க வேண்டும் என்கிறாயா? ஆம். ஏன்? அதில் பலன் உண்டு. ஏன், உன்னிடம் பேசினால் பலன் இல்லையா? இதை கேட்ட குறிஞ்சி படைத்தலைவரே என்று சீறினாள். என்ன குறிஞ்சி? உமக்கு பேச்சு திறமையும் போய்விட்டது. போய்விட்டதா? ஆம், அர்த்தம் தெரியாமல் பேசுகிறீர்கள். என்ன அப்படி பேசிவிட்டேன்? நான் போன பிறகு உப தளபதியை கேளுங்கள். நீ இருக்கும்போது கேட்டால் என்ன? உப தளபதி பதில் சொல்ல மாட்டார். போன பிறகு பதில் சொல்வார். வாயை திறவாவிட்டால் வேறு விதத்தில் பதில் சொல்வார். இந்த இடத்தில் மீண்டும் இறைந்து ஒழித்தது இளநங்கையின் குரல். குறிஞ்சி! அம்மணி, சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போ. அதை சொல்ல விடவில்லையே படைத்தலைவர். இம்முறை இளநங்கை வீரபாண்டியனை நோக்கி வீண் வார்த்தை பேசாமல் அவள் சொல்ல வந்ததை கேளுங்கள் என்றாள். அதை காலையில் கேட்போமே இளநங்கை என்றான் வீரபாண்டியன். ஏன் என்று கேட்டாள் இளநங்கை. குறிஞ்சி நீண்ட நேரம் பயணம் செய்து வந்திருக்கிறாள் என்ற வீரபாண்டியனை இடைமறித்த குறிஞ்சி, இல்லை படைத்தலைவரே, எனக்கு களைப்பு ஏதும் இல்லை என்றாள். அவளை கையமர்த்தி அடக்கிய வீரபாண்டியன், இல்லை குறிஞ்சி, உனக்கு களைப்பாக இருக்கும். நீ சென்று சற்று எட்ட உள்ள எனது பழைய கூடாரத்தில் படுத்துக்கொள். காவலுக்கு இரு வீரர்களை அழைத்துப்போ, காலையில் பேசலாம் என்றான். இப்பொழுது பேசினால் என்ன? போர் பேச்சு சுவையாக இருக்காது. இத்தனை நேரம் நாம் பேசிய பேச்சின் இன்பத்தை கெடுத்துவிடும். வேற எதை கெடுத்து விடுமோ? அதற்கு மேல் குறிஞ்சியை பேச விடாத வீரபாண்டியன் அவளை அழைத்துப் போய் குடிலுக்கு வெளியே விட்டு, அதோ இருக்கிறது எனது கூடாரம், போய் படுத்துக்கொள். இரண்டு காவலரை வாயிலில் காவல் புரி அழைத்துச் செல் என்றான். நீங்கள் என்று விஷமத்துடன் கேட்டாள் குறிஞ்சி. நான் என்று எதற்கும் திணறாத வீரபாண்டியனும் திணறினான். தெரியும் படைத்தலைவரே என்று குறிஞ்சி மருதமரக் கிளைகளை பார்த்தாள். நகைத்தாள். கிளைகள் காற்றில் உறைந்தன.
இளவரசன் பதிலேதும் கூறாமல் படலை மூடிக்கொண்டு உள்ளே சென்று புலித்தொழில் படுத்துக் கொண்டான். இளநங்கை, இப்படி வா என்று அழைத்தான். கிட்டே நெருங்கி வந்த இளநங்கை, என்ன என்றாள் கோபத்துடன். படுத்துக்கொள், நேரமாகிறது என்றான் வீரபாண்டியன். அவன் பருவை கண்ட மருதமரம் கலகலவென மலர்களை உதிர்த்து நகைத்தது. கிளிகள் உக்கரத்துடன் தழுவி உறைந்தன. வீரபாண்டியன் கரம் இளநங்கையை நோக்கி நகர்ந்தது. அத்தியாயம் 58. செல்வம் முளைவிட்டது. மறுநாள் காலை அருணோதயத்துக்கு சற்று முன்பாகவே கண் விழித்துவிட்ட மருத்துவ பெண்ணான குறிஞ்சி கூடாரத்துக்கு வெளியே வந்து மலைப்பகுதியின் அழகை கண்களால் பருகிக் கொண்டு நின்றாள். மலர் மரங்கள் பல இடங்களில் பொன்போலும் வெள்ளிப்போலும் மலர்களை உதிர்த்திருந்தன. மலர்கள் இல்லாத மரங்கள் உலர்ந்த சருகுகளை உதிர்த்திருந்தன. பொன்னும் வெள்ளியும் இல்லாத ஏழை செப்புக்காசுகளை தர்மம் செய்வது போல் இன்னும் சில மரங்கள் தளர்விட்டிருந்தாலும் பொன் போன்ற தளர்களை மலைக்குத் தராமல் லோபியைப் போல் தாங்களே வைத்துக் கொண்டு அழகு பார்த்து கொண்டிருந்தன. தூரத்தை தெரிந்து ஒரு சிற்றருவி தனது நீரை அள்ளி பாய்ச்சிக் கொண்டிருந்தது. கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தானாகவே தரும் வள்ளலைப் போல. இதற்கிடையே மெல்ல மெல்ல எழத் தொடங்கிய அருணன் லோபி வள்ளல், பணக்காரன், ஏழை அனைவரும் தனக்கு சமம் என்பதை அறிவிப்பவன் போல் அந்த பகுதியின் சராசரம் அனைத்தின் மீதும் செவ்விய கிரணங்களை வீசத் தொடங்கினான். அந்த நிலையில் மலை மனோகரமாக இருந்தது. ஆங்காங்கு கூவிய பட்சி ஜாலங்கள் நானாவித ஒளிகளை கிளப்பினாலும் அந்த ஒளிகளின் சுருதிகளில் வேறுபாடு இருந்தாலும் அவையெல்லாம் சேர்ந்து ஏதோ ரம்யமான தெய்வீகமான ஒரு பெரும் சுருதியில் லயித்துக் கொண்டிருந்ததாக தோன்றியது அந்த மருத்துவ பெண்ணுக்கு. அந்த மலையின் அழகே மனோவியாதிகளை போக்க வல்லது என்றாலும் உடற்பிணியை போக்கும் பல மூலிகைகளும் அந்த பகுதியில் இருந்ததை அறிந்திருந்த குறிஞ்சி, இத்தகைய மலையில் மனிதன் மனிதனை கொல்லுவதற்கான ஆயத்தம் நடக்கிறதே என்று எண்ணி பெருமூச்சு விட்டாள். அப்படி இன்பமும் துன்பமும் இணைந்த உணர்ச்சிகளுடன் சற்று எட்ட இருந்த அருவிக்குச் சென்று அருவிக்கரையிலிருந்த வேம்பின் குச்சியால் பல்விளக்கி முகம் கழுவி வெளியேறிய குறிஞ்சி, அந்த அருவி வளைந்தோடிய மற்றொரு மறைவிடத்திலிருந்து வீரபாண்டியன் நீராட்டத்தை முடித்து கொண்டு ஈர உடையை பிழிந்து கொண்டு வெளியே வருவதை கவனித்து நின்ற இடத்திலேயே நின்றாள். நீராட்டியதன் காரணமாக இடுப்பில் ஒரு நூல் ஆடையுடனும் கையில் பிழிந்த ஒரு நூல் துண்டுடனும் எதிரே வந்த வீரபாண்டியனின் திண்மையான மார்பையும் திரண்ட தோள்களையும் நீண்ட கரங்களையும் கண்ட குறிஞ்சி பிரமித்து நீண்ட நேரம் மலைத்து நின்று விட்டாள். மறைக்கப்படாத அவன் மார்பையும் புஜங்களையும் நீர் அப்பொழுதும் தழுவிக் கொண்டிருந்தது. துவட்டப்பட்ட தலையில் தாறுமாறாக கிடந்த முடி நுனிகளில் திரண்டு உருண்டு பளபளத்து நின்று பிறகு சொட்டிய துளிகளும் கூட அவன் வதனத்துக்கு ஒரு கம்பீரத்தை அளித்து அவன் வீரத்தனத்தை எடுத்து காட்டின. அவன் அவயத்தின் ஒவ்வொரு இடத்திலும் புருஷத்தன்மை சொட்டுவதை பார்த்த குறிஞ்சியின் மனதில் இளநங்கை எத்தனை பாக்கியசாலி என்ற எண்ணம் எழுந்தது. அந்த எண்ணத்துடன் வேறொரு எண்ணமும் எழவே அவள் சிந்தனையில் சிறிது கலக்கமும் உதயமாகியது. முந்தைய நாள் இரவு மருதமரக்குடலில் கண்ட இளநங்கையின் முகம் அவள் இதய கண்கள் முன்பாக நன்றாக எழுந்தது. இதய கண்கள் அந்த முகத்தை மீண்டும் ஆராயவே, ஆமாம் அப்படித்தான் என்ற சொற்களும் அவள் வாயை விட்டு உதிர்ந்தன. அந்த சமயத்தில் அவளை அணுகிய வீரபாண்டியன் லேசாக நகைத்து, என்ன குறிஞ்சி, நீயாக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று வினவினான். கையில் இருந்த துணியை மீண்டும் பிழிந்து, இப்படி கொடுங்கள், நான் பிழிந்து தருகிறேன் என்றாள் குறிஞ்சி பேச்சை மாற்றி. ஆனால் வீரபாண்டியன் விடவில்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவில்லையே குறிஞ்சி என்றான். பதில் சொல்லும்படி என்ன கேட்டுவிட்டீர்கள்? நீயாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தாய். ஆம். அது என்ன என்று கேட்டேன். அதுவா? ஆம். அதற்கென்ன இப்பொழுது சொன்னால் போகிறது என்றாள் குறிஞ்சி அலட்சியமாக. வீரபாண்டியன் அவளை உற்று நோக்கினான். அவள் எதையோ சொல்ல மறைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு, ஏன் குறிஞ்சி, என்னிடம் மறைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றனவா என்று கெஞ்சினான். வீரபாண்டியனின் தீட்சண்யமான கண்கள் நகைப்பதைக் கண்டாள். உதடுகள் சற்று விலகி கோடிகளுக்குச் சென்று கண்களில் நகைப்புக்கு இனிப்பு சுருதி கூட்டுவதையும் கண்டாள். அவசியமானால் வீரபாண்டியன் குழந்தையாக மாற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டாள். அவள் இதயத்திலும் பெரும் பரிதாபம் அவனை பற்றி எழுந்து கிடந்தது. படைத்தலைவரே, என் மனதில் தோன்றியதை சற்று நேரம் கழித்துச் சொல்கிறேன் என்று மெல்ல மன்றாடினாள். சற்று நேரம் கழித்து நீ மன்னர் முன்பு உன் செய்தியை சொல்ல வேண்டியிருக்குமே குறிஞ்சி என்றான் வீரபாண்டியன் கெஞ்சும் குரலில். ஆம் என்றாள் குறிஞ்சியும் தீர்க்க ஆலோசனையுடன். அப்பொழுது இதையும் சேர்த்து சொல்ல விடுகிறேன் என்கிறாயா என்று வினவினான் வீரபாண்டியன். இதை அங்கு சொல்ல முடியாது படைத்தலைவரே.
ஏன், அங்கு பலர் இருப்பார்கள். ஆம், பலர் முன்னிலையில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல இது. வீரபாண்டியன் கண்களில் சிரிப்பு மறைந்து சிந்தனை படர்ந்தது. குறிஞ்சி என்றான் மெல்ல. ஏன் படைத்தலைவரே? அந்த கேள்வியும் குழப்பம் இருந்ததை புரிந்து கொண்ட இளவரசன், நீ எதை மறைக்கிறாய் குறிஞ்சி, ஏன் மறைக்கிறாய் என்று வினவினான் கவலையுடன். உங்கள் படைக்கு வந்துள்ள பலவீனத்தை சொல்ல மனம் வரவில்லை என்றாள் குறிஞ்சி மிக மெல்லிய குரலில். பலவீனமா? நமது படைக்கா? எங்கிருக்கிறது அந்த பலவீனம் என்று சற்று எரிந்தே கேட்டான் வீரபாண்டியன். அதே சமயத்தில் அவ்விருவரையும் நோக்கி இளநங்கை வந்து கொண்டிருந்தாள். அவளை கூர்ந்து நோக்கினாள் குறிஞ்சி. இளநங்கையின் நடை பழைய உறுதியான நடையாக இல்லை. சற்றே துவண்டிருந்தது. இடுப்பிலிருந்த உடையும் லேசாக ஒருபுறம் சரிந்திருந்தது. அவள் கண்கள் சோர்வடைந்திருந்தன. அந்த நிலையில் கூட இளநங்கையின் அழகு அபரிமிதமாக சுடர்விட்டது. அந்த காலை நேரத்தில் இளநங்கையை குறிஞ்சி உற்று நோக்குவதைக் கண்ட இளவரசன், என்ன அப்படி பார்க்கிறாய் குறிஞ்சி என்று வினவினான். நீங்கள் என்ன பலவீனம் என்று கேட்டீர்கள் அல்லவா? ஆம், உங்கள் படையின் பலவீனம் அதோ இருக்கிறது என்று தூரத்தை வந்து கொண்டிருந்த இளநங்கையை சுட்டி காட்டினான் குறிஞ்சி. என்ன இளநங்கையா, படையின் பலவீனமா? பாண்டிய படையின் சிறந்த உபத்தளபதி அவள் என்றான் வீரபாண்டியன் இறைந்து. அந்த உபத்தளபதி உங்களுக்கு இனி பயன்பட மாட்டாள் என்றாள் குறிஞ்சி மெதுவாக. ஏன் குறிஞ்சி, ஏன் என்று கலவரத்துடன் கேட்டான் இளவரசன். பதிலுக்கு பெரும் வெடியை எடுத்து வீசினாள் பணிப்பெண். அதைக் கேட்டு இளவரசன் பிரமித்து பல வினாடிகள் நின்று விட்டான். உங்கள் செல்வம் அவள் கருவில் முளைவிட்டிருக்கிறது என்ற சொற்களை மிக லேசாகத்தான் சொன்னாள் மருத்துவ பெண் குறிஞ்சி. ஆனால் அந்த ஒவ்வொரு சொல்லும் பனித்துளிகள் போல் அவன் சித்தத்தில் இறங்கி சித்தத்தை அடியோடு உரையச் செய்துவிட்டன. பணிப்பெண் குறிஞ்சி சொன்ன சொற்கள் பனித்துளிகளென வீரபாண்டியன் சிந்தையில் இறங்கி உறைந்து அவன் சிந்தனா சக்தியை அடியோடு நிலைக்குலிய செய்து விட்டதால் பிரமித்த பார்வையுடன் வெகுநேரம் நின்றுவிட்ட பாண்டிய இளவரசன் இளநங்கை தான் இருந்த இடத்தை நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் இல்லை. அருகில் வந்த இளநங்கை அவனையும் நோக்கி குறிஞ்சியையும் நோக்கியதோ அவள் அழகிய விழிகளில் பல கேள்விகள் எழுந்து துள்ளியதையோ காணவும் இல்லை பாண்டிய சகோதரன். அவள் வாய்விட்டு சற்று கடமையுடன் கேள்வி ஒன்றை எழுப்பிய பின்பே அவன் சுயநிலைக்கு வந்தான். குறிஞ்சி, இவர் ஏன் இப்படி பேய் அறந்தது போல நிற்கிறார் என்று வினவினாள் இளநங்கை. குறிஞ்சியின் இதழ்களில் லேசாக குறுநகை அரும்பியது. இவர் நிலைக்கும் பேய்க்கும் சம்பந்தம் இருக்கிறது அம்மணி என்றாள் குறும்பு குரலில் துணிக்க. எந்த பிசாசு பிடித்திருக்கிறது இவரை என்றாள் கோபத்துடன் இளநங்கை. எது பிடித்தால் மருந்தும் மாந்திரிகமும் பயன்படாதோ அந்த பிசாஸ் அம்மணி. அப்பேற்பட்ட பிசாசா என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினாள் இளநங்கை. ஆம் அம்மணி. அது எப்படி இருக்குமோ? அழகாக இருக்கும். அழகாக இருக்குமா? மோகினி பிசாசு அழகில்லாமல் இருக்குமா என்று குறிஞ்சி மெல்ல நகைத்தாள். இதை கேட்ட இளநங்கை கோபம் தணிந்து குறுநகை கோட்டி குறிஞ்சி என்று இன்பம் சொற்று அழைத்தாள். ஏன் அம்மணி? மோகினி பிசாசு பிடித்தால் தவறா குறிஞ்சி? தவறில்லை அம்மணி, அதுவும் இவரை பிடிப்பதில் இவருக்கு ஏதும் கஷ்டமில்லை என்று கூறிய குறிஞ்சி இளவரசன் மீது தமது விஷம கண்களை நாட்டினாள். குறிஞ்சியின் சொற்களை கேட்டு இளநங்கையும் நகைத்தாள். அப்படியானால் பிசாசுக்குத்தான் கஷ்டமா என்று வினவினாள் நகைப்பொலி சொற்களிலும் ஊடுருவ. ஆம் அம்மணி. எப்படி? அப்படித்தான். அப்படியென்றால்? நாள் செல்ல செல்ல மோகினியின் முகம் வெளுக்கிறது. சற்று சிரமத்திலும் முகம் குறு வியர்வை கொள்கிறது. ஆபரணங்களை சுமக்கும் சக்தியை கூட இழந்து விடுகிறது என்று குறிஞ்சி சொற்களை முடிக்காமல் இளநங்கையை நோக்கினாள். இளநங்கை தலையை கவிழ்ந்து கொண்டாள். ஏன் தெரியுமாமணி? அதன் வயிற்றில் வேறொரு ஆபரணம் வளருவதால் மற்ற ஆபரணங்களை உடல் சுமக்க முடிவதில்லை. உடல் இழைத்து முகம் வெளுத்து நகை குறைந்து. அப்பப்பா, எத்தனை சிரமம் அம்மணி என்ற குறிஞ்சியின் சொற்கள் இளநங்கையின் காதில் தெளிவாக விழுந்ததும் அவள் உடனே பதில் சொன்னாள் இல்லை. பிறகு மெல்ல வினவினாள் தலையை நிமிராமலே. நாள் கூட அதிகமாக இருக்கவில்லையே குறிஞ்சி, நீ எப்படி யூகித்தாய்? நான் மருத்துவ பெண் அம்மணி என்று சுட்டிக்காட்டினாள் குறிஞ்சி. அதனால் கண்டுபிடிக்க முடிந்தது. எப்படி? நேற்று இரவு நான் உள்ளே வந்தவுடன் அவசரமாய் எழுந்து உட்கார்ந்தீர்கள். ஆம். அப்பொழுது உங்கள் மூச்சு ஆயாசத்துடன் வெளிவந்து கொண்டிருந்தது. துரிதமாகவும் வந்தது. முகம் அளவுக்கு அதிகமாக வெளுத்திருந்தது. கழுத்து சற்று இளைத்திருந்தது. நான் வந்த அதிர்ச்சியை கூட
முகம் தாங்க முடியாமல் குரு வியர்வை கொண்டது என்று குறிகளை சொன்ன குறிஞ்சி சற்று நிதானித்தாள். இதற்கு பிறகு நீண்ட நேரம் மௌனம் சாதித்தாள் இளநங்கை. இதை எதற்காக இவரிடம் இத்தனை அவசர அவசரமாக சொன்னாய் குறிஞ்சி? எந்த வினாடியிலும் போர் துவங்கலாம் அம்மணி என்று கூறினாள் குறிஞ்சி. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று இளநங்கை தலையை நிமிர்த்தி குறிஞ்சியை நோக்கினாள். பாண்டிய படையின் முக்கிய உபசேனாதிபதி குறைவதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையாமணி. இளநங்கையின் பலவீனம் எல்லாம் எங்கோ பறந்துவிட்டது. குறிஞ்சி என்ற சொல் சீற்றத்துடன் வெளிவந்தது. என்ன மணி? ஒன்று நினைவில் வைத்துக்கொள். என்ன அது? போர் முன் நிற்கும்போது வீட்டுக்கு ஓடும் உபதளபதி அல்ல நான். அப்படியானால் இவருடன் தோளுக்கு தோள் நின்று போர் புரிந்து சேரனை புறமுதுகு காணப்போகிறேன். முத்துக்குமரியை சிறை மீட்கவும் போகிறேன். குறிஞ்சியின் கண்கள் இளநங்கையை ஏறெடுத்து நோக்கின. இளவரசியார் சேரர் தலைநகரில் இல்லை என்ற சொற்களை மிக நிதானமாக சொன்னாள் குறிஞ்சி. குறிஞ்சியின் இந்த செய்தி முந்தைய செய்தியை விட அதிக அதிர்ச்சியை தரவே, என்ன, முத்துக்குமரி பரளியில் இல்லையா என்ற கேள்வி இளவரசன் இளநங்கை இருவரிடமிருந்து ஏக காலத்தில் எழுந்தது. முத்துக்குமரியும் இல்லை, முத்துமில்லை பரளியில், குறிஞ்சியின் பதில் திடமாக எழுந்தது. வேறெங்கிருக்கிறாள் முத்துக்குமரி? முத்து எங்கே போய்விட்டது என்று சீறினான் வீரபாண்டியன். சிங்களத்துக்கு. இதை ஏன் முன்பே சொல்லவில்லை? வீரபாண்டியன் குரல் கடுமையுடன் ஒலித்தது. நேற்று இரவே சொல்ல முயன்றேன், கேட்கும் நிலையில் நீங்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டினாள் குறிஞ்சி. வீரபாண்டியன் இரண்டு வினாடிகள் தான் சிந்தித்தான். சரி சரி, நீ மன்னரிடம் சென்று விஷயத்தை சொல், இதோ நானும் வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு இளநங்கையை கூட கவனிக்காமல் கையிலிருந்து பிழிந்த துணியுடன் மருதமர குடிலை நோக்கி ஓடினான் வீரபாண்டியன். இளநங்கை இரண்டு வினாடிகள் பிரமித்தாள். பிறகு அவளும் குடலை நோக்கி நடந்தாள். அத்தனை இழைப்பிலும் இம்முறை அவள் நடை துரிதமாகவும் உறுதியுடனும் இருந்தது. சேனைகளை நடத்தும் திறனை அந்த நடையில் பார்த்தாள் குறிஞ்சி. வீர பெண்கள் இப்படித்தான் இருப்பார்கள் போலிருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட குறிஞ்சி மன்னன் கூடாரத்தை நோக்கிச் சென்றாள். அத்தியாயம் 57-58 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.